இம்முறை உயர்தர பரீட்சை பெறுபவர்களை ஏப்ரல் மாதத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களை பெறுபவர்களுக்கு அமைய செப்டம்பர் மாதம் அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கொரோனா தொற்று நெருக்கடிக்கு மத்தியில் உயர்தர பரீட்சை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. எதிர்வரும் மார்ச் மாதம் சாதாரண தர பரீட்சையை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதன் பெறுபவர்களை எதிர்வரும் ஜூன் மாதம் அளவில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் மேலும் தெரிவித்தார். தூர இடங்களுக்கான சகல ரயில் சேவைகளும் இன்று 18 ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து காலை 6:55 பதிலை நோக்கிய பொடிமேனிக்கே கடுகதி ரயில், காலை 5:55 கல்கிசையிலிருந்து காங்கேசன்துறை நோக்கிய யாழ்தேவி ரயில் மற்றும் பிற்பகல் 3:35 கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி நோக்கிய கடுகதி ரயிலும் பயணத்தை ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதேவேளை கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை, மட்டக்களப்பு, மாத்தறை, வெளியத்த ஆகிய இடங்களுக்கு ரயில் சேவைகள் நடத்தப்பட உள்ளன. ஆசன முன்பதிவுகளை இன்று முதல் மேற்கொள்ளலாம் என ஜால் பிரதான ரயில் நிலைய அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.